அப்போ இந்த நடவடிக்கை திடீர்னு 500 நோட்டும் 1000 நோட்டும் செல்லாது அப்படிங்கிற இந்த நடவடிக்கை என்ன காரணத்துக்காக செய்யப்பட்டது? ஒரு குழப்பமும் ஒரு புரிதலற்ற தன்மையும் தான் இன்றைக்கு வரைக்கும் எல்லாருக்கிட்டையும் நம்ம பார்க்குறோம். இது கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லி மோடி அரசாங்கம், இந்திய அரசாங்கம் செய்திகள் விஷயங்களை சொன்னாங்க. ஆனால் உண்மையாகவே இதை செய்வதனால கருப்பு பணம் ஒழியுமா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படிங்கிற ஒரு சோகமான ஒரு பதில் தான் நம்மக்கிட்ட இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல கருப்பு பணம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒரு சின்ன எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு நடிகர் ஒரு 50 கோடி ரூபா அவருக்கான நடிக்கிறதுக்கான தொகை அவர் வாங்குறாரு. ஒரு சினிமாவில் நடிப்பதற்காக ஒரு 50 கோடி ரூபா வாங்குறாரு சம்பளமாக. ஆனால் அந்த 50 கோடியாகவும் வரி கட்டாமல் தான் வாங்கிய சம்பளம் 25 கோடி தான் அப்படின்னு சொல்லி அரசாங்கத்திட்ட காமிச்சு அந்த 25 கோடிக்கான வரியை மட்டும் கட்டுறார். மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 25 கோடி தான் கருப்பு பணம். அதாவது ஒரு பெரு முதலாளி தன்னுடைய உண்மையான சம்பாத்தியத்தை அரசாங்கத்திடம் மறைச்சு ஒரு குறைந்த வருமானத்தை காமிச்சு அந்த குறைந்த வருமானத்திற்கு மட்டும் கட்டக்கூடிய வரி பணம், அது போக இருக்கக்கூடிய அத்தனை காசுமே வந்து கருப்பு பணம்னு அழைக்கப்படும். அதாவது அரசாங்கத்துடைய கணக்கில் வராத பணங்கள் அனைத்தும் கருப்பு பணம். இது வந்து இந்தியாவில் பெருவாரே நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இப்படி சம்பாதிக்கிற கருப்பு பணத்தை யாருமே ஒரு பெரிய பங்களால, ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு பங்களால, இல்லை மண்ணுக்கடியிலேயோ பொட்டி பொட்டியாவோ இல்லை கண்டெய்னர்களோ பொட்டி பொட்டியாக வச்சு பூட்டி வைக்கிறது கிடையாது. ஏன்னா இதெல்லாம் பேப்பர் கரன்சி. பேப்பர் கரன்சியை பதுக்கிறது மிக மிக கடினம். ஒரு பேப்பரை ஒருத்தங்க வீட்டுக்கடியிலையோ இதுலேயோ வச்சிங்கன்னா அது ஒரு பேப்பர். ஒரு சின்ன வாட்டர் லீக்கேஜ் ஆச்சுன்னா கூட காசு போயிடும். ஒரு சின்ன கரையா கடிச்சு இதுக்குனா கூட காசு போயிடும். அதனால் யாரும் மூட்டை மூட்டையாக பணத்தை பதுக்கிறது கிடையாது. இது சினிமாவில் திட்டமிட்டு மக்களுடைய சிந்தனையில் விதைக்கப்பட்டது. உலகத்தை ஆளக்கூடிய ஒரு சில நபர்களால் இந்த போன்ற ஒரு பொய்யான தகவல்கள் திட்டமிட்டு நம்மளுடைய உளவியல் தாக்குதலுக்காக சினிமாக்கள் மூலமாக பரப்பப்பட்டது. உண்மையாகவே யாருமே வந்து பணத்தை வந்து மூட்டையிலையோ வீட்டுக்கடியிலையோ எங்கேயும் பதுக்கி வைக்கிறது கிடையாது. என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கருப்பு பணத்தை ரியல் எஸ்டேட் நிலங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. நிலம் வாங்கி போடுவாங்க, தோட்டம் வாங்கி போடுவாங்க, டீ எஸ்டேட் வாங்கி போடுவாங்க, இல்லை ஃபாரினில் நிலம் வாங்கி போடுவாங்க, இல்லை ஃபாரினில் ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இது போல தான் கருப்பு பணத்தை அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. கருப்பு பணத்தை தான் எல்லாருமே இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும் முதலாளிகள் பெருவாரியான பேர் இப்படி தான் கருப்பு பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்களே ஒழிய யாரும் பணத்தை தங்கள் வீட்டில் வச்சுக்கிறது கிடையாது. இயல்பாக திருட்டுத்தனமாக வர பணத்தை ஒரு வீட்டிலேயோ இல்லை ஒரு இதுலேயோ பதுக்கி வைக்கிறதுக்கு பேர் பதுக்கல் பணம். அது கருப்பு பணமாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, அது பதுக்கல் பணம். இந்த பதுக்கல் பணத்தை ஒழிக்கிறது வந்து ஒரு சர்வசாதாரணமான ஒரு விஷயம். இதுக்கு வந்து இந்த நடவடிக்கை தேவையில்லை, தேவையற்றது. எப்படின்னா, இயற்கையாகவே நம்ம அரசாங்கத்துடைய செயல் திட்டத்தின் அடிப்படையில் ஒரு சில காலகட்டத்துக்கு தகுந்தாப்புல பணத்துடைய வடிவமைப்பு மாற்றப்படும். பழைய 20 ரூபா நோட்டு, பழைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது மாறிடும். அந்த மாற்றப்படுற நோட்டு 10 வருஷத்துக்கு ஒரு தாட்டியோ 15 வருஷத்துக்கு ஒரு தாட்டியோ அந்த மாதிரி புது வடிவமைப்பை கொண்டு வருவாங்க. அந்த புது வடிவமைப்பு வரும்பொழுது தானாகவே புழக்கத்தில் அந்த பதுக்கி வைக்கப்பட்ட பணங்கள் தானாகவே வெளியே வர வேண்டிய சூழல் வந்துடும். அப்போ ஒட்டுக்காக இருக்கிற பணங்கள் வெளியில் வராமல் அது காணாமல் போயிடும். இல்லைன்னா அரசாங்கத்துக்கிட்ட கொடுத்து தான் ஆகணுங்கிற நிலை ஏற்பட்டுரும். வங்கிகள் கொஞ்ச நாள் தவணை எடுத்து அந்த பணங்கள் எல்லாம் அவங்க வாங்கிக்கும். பழைய பணத்தை வங்கி மட்டும் வாங்கிக்கும். புழக்கத்துலேருந்து அந்த பழைய பணங்கள் நின்றும். புது பணங்கள் வங்கிகளிலிருந்து வெளியில் கொடுக்கப்படும். இதனால் ஒரு பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படாது, மக்களுக்கும் எந்தவித பாதிப்பு ஏற்படாது. பதுக்கல் பணம், பதுக்கல் பணத்தையும் அழகாக கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடலாம். ஆனால் இந்திய அரசாங்கம் திட்டமிட்டே இந்த பதுக்கல் பணத்தையும் கருப்பு பணத்தையும் ஒன்றா பேசி ஒன்றா பசைஞ்சு ஒரு வேணும்னே குழப்பிக்கிட்டு இருக்காங்க மக்களை. கருப்பு பணம்ங்கிறது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி யாரும் வீட்டுக்குள்ளே இப்படி வச்சுக்கிட்டு இருக்கிறதில்ல. பதுக்கல் பணத்தை ஒழிக்கிறதுக்கு இந்த நடவடிக்கை தேவையற்றது. ஒரு கருப்பு பணத்தை வச்சிருக்கிறவர் அந்த கருப்பு பணத்தை அழகாக இந்தியாவுக்குள்ளே வெள்ளை பணமாக மாற்றிடலாம். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு என்னென்னா, இப்போது ஒரு பெரிய சினிமா ப்ரொடியூசர், அவர்கிட்ட அளவுக்கு அதிகமாக கருப்பு பணம் இருக்குது. உடனே என்ன பண்ணுறாரு, ஒரு 5 கோடிக்கு ஒரு படத்தை எடுக்கிறாரு. அந்த 5 கோடிக்கு அந்த படத்தை எடுத்து அந்த படம் ஓடுதோ ஓடலையோ அரசாங்கத்துக்கிட்ட அந்த படம் எனக்கு வந்து ஒரு 25 கோடி 30 கோடி சம்பாரித்து கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லி
அரசாங்கத்துக்கிட்ட கணக்கு காமிச்சு அந்த இதை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வெள்ளைப்பணமாக மாற்றிக்கிறாங்க. இதில் இப்படி தான் கருப்பு பணத்தை வெள்ளைப்பணமாக அழகாக சுலபமாக இந்தியாவுக்குள்ளே மாற்றிடலாம். கருப்பு பணம் எல்லாமே எலக்ட்ரானிக் வயர் டிரான்ஸ்ஃபர் மூலயமா தான் பரப்பப்படுது. யாரும் கருப்பு பணத்தை கப்பல் மூலயமாவோ இல்லை ஒரு இது மூலயமாவோ கடுத்து கொண்டு போகிறதில்ல. ஃபிசிக்கல் மணி எங்கேயுமே டிரான்சாக்ஷன் பண்ணுறது கிடையாது, எல்லாமே எலக்ட்ரானிக் டிஜிட்ஸாக தான் பதியப்படுது. இதெல்லாம் யாரும் அதனால் கருப்பு பணத்தை வச்சிருக்க போகிறதில்ல. அப்போ மோடி அரசாங்கம் செஞ்ச இந்த 500 ரூபா நோட்டு 1000 ரூபா நோட்டு தடைங்கிறது வந்து ஒரு ஏமாத்து நாடகம். ரெண்டாவது, அதை தடை செய்கிறேன்னு சொல்லிட்டு புதிய 500 ரூபா நோட்டையும் 2000 ரூபா நோட்டையும் கொண்டு வந்தது பதுக்கலை இன்னும் அழகாக செய்வதற்கான ஒரு வழியை தான் அங்கே வகுத்து கொடுத்துருக்குறாங்க. இது அப்போ இந்த மோடி அரசாங்கம் ஏன் பொய் சொன்னது, ஏன் இந்த இந்திய அரசாங்கம் மக்கள்கிட்ட இந்த மாதிரி கருப்பு பணத்தை மறைக்கிறாங்கன்னு சொல்லி பொய் சொல்லி அதையும் இந்த மாதிரி உடனடியாக செஞ்சு மக்களை இந்த அளவுக்கு ஒரு பெரிய அவதிக்குள்ளாக்குனது, இதற்கு பின்னாடி ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் இருக்குது. இந்த மக்களை வங்கிகளுக்கு பழக்கப்படுத்துதல், வங்கியுடைய தேவையை மக்களிடம் உணர்த்துதல், இந்த ஒரு நோக்கம் மட்டும்தான் இந்த அலக்கழிப்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு அவங்களுக்கு தேவையான ஒரு விஷயம். மக்கள் அலைஞ்சாங்க, பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்க மட்டும் தப்பிச்சான், பேங்க்கில் ஸ்வைப் பண்ணி இருக்க மட்டும் நல்லா சாப்பிட்டான் போயினான் பொருள் வாங்கினா பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு, மக்கள் அதை பார்க்குறாங்க. அப்போ மக்களுக்கு இயல்பாகவே தோணக்கூடியது என்னென்னா, நம்மளும் ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கணும், நம்மளும் வந்து ஒரு ஏடிஎம் கார்டோ ஒரு இந்த கார்டோ வச்சுருந்தா அதை வச்சு தேய்ச்சி தேய்ச்சி பயன்படுத்திக்கலாம், கையில் காசு வச்சுக்கிட்டு உட்காந்துருந்தோம்னா இது வீணு பாருங்கள் ஏடிஎம்மில் போய் நிற்கணும் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு வங்கியுடைய தேவையையும் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு போன்றவைகளோட தேவையையும் உணர்த்துவதற்காகவே இந்த ஒரு நாடகம். இது ஒரு நாடகம், இந்திய அரசாங்கத்தால் அரங்கேற்றப்பட்ட ஒரு நாடகம். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்திய வங்கிகளுடைய பண இருப்பு நிலை குறைஞ்சிருக்கு. அதாவது மல்லையா மாதிரியான பெரிய நிறுவனங்களுக்கும் பெரிய முதலாளிகள் தனிப்பட்ட முதலாளிகளுக்கு இந்த வங்கிகள் அதிகப்படியான கடன்கள் பல லட்சம் கோடிகளை கடனாக கொடுத்து அந்த கடன் பணம் திரும்பி வராதனால இப்போ வங்கிகளிடம் பண இருப்பு நிலை இல்லை. அப்போ என்ன அவங்களுக்கு என்ன தேவையாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை மீண்டும் வங்கிக்கு கொண்டு வரக்கூடிய அவசியம் இந்த தனியார் வங்கிகளுக்கும் அரசாங்க வங்கிகளுக்கும் இருக்குது. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, மக்கள்கிட்ட கொடுத்த காசை திரும்ப வரணும் அப்படிங்கிறதுக்காக போடப்பட்ட ஒரு மாஸ்டர் பிளான் தான் இந்த மோடி வந்து 500 ரூபாயும் 1000 ரூபாயும் தடை செஞ்சது. அதிகமாக வங்கிகளிடம் பணம் இருந்தால் தான் அந்த பணத்தை வச்சு மக்கள்கிட்ட திருப்பியும் வட்டிக்கு கடன் கொடுத்து வங்கிகள் லாபம் ஈட்ட முடியும். வங்கிகள்கிட்ட பணம் இல்லாத பட்சத்தில் மக்களுக்கு கடன் கொடுக்க முடியாது, அதனால் வங்கிகள் திவால் ஆகிரும். அந்த திவால் ஆகக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இப்போ மக்கள்கிட்ட இருக்க பணங்களை பிடுங்குறாங்க